எல்லாரும் எதுக்காக எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டர் எம்டிஎம்ல வந்து வாங்கணும், எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டர் வந்து என்ன நல்லா பண்ணும், யாருக்கெல்லாம் அது தேவைப்படும், எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி, இந்த எம்டிஎம் பாகுபலியோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும். வணக்கம், இந்த மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு மாடு வச்சிருக்கிறவங்கலேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பண்ணையை தொடங்கவோ இல்லை மேம்படுத்தவோ ஒரு விவசாயின் அனைத்து கனவுகளையும் நிஜமாக்க தேவையான எல்லா இயந்திரங்களும் நாங்கள் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டிஎம் பாகுபலி நாங்கள் ஒரு சாஃப் கட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எதனால் வந்து நாங்கள் பாகுபலி சாஃப் கட்டர் தயாரித்தோம், அதோட எப்படி வந்து அந்த 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 ஐடியா எங்களுக்கு வந்துச்சு, அது இப்போ என்னென்ன பண்ணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டர் வந்து என்ன நல்லா பண்ணும், யாருக்கெல்லாம் அது தேவைப்படும். ஓகே, இந்த எம்டிஎம் பாகுபலி சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ணும்போதே வந்து இது வந்து ஒரு 5 மாட்டுக்குள்ளே தான் தேவை, 10 மாட்டுக்குள்ளே தான் தேவை அப்படின்றது பண்ணாமல், ஒரு மாடு வச்சுருக்கிறவங்களேருந்து 50 மாடு வச்சுருக்கிறவங்கள வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஈவன் இப்போ இதை நம்ம ஃபீல்ட் டெஸ்டிங் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 50 மாடு வச்சுருக்கிற ஒரு இதில் தான் ஃபீல்ட் டெஸ்டிங் ஓடி இந்த மிஷின் இப்போவும் அங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 5 HP சாஃப் கட்டரு ப்ளோயர் டைப் வச்சுருந்த இடத்துல இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது அவுட்புட் வந்து கொடுத்துட்ருக்கு. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில் ஒரு சாஃப் கட்டர் வேணும் அப்படின்றது தான் தேவை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சின்ன லெவலில் சிறு குறு விவசாயிகள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ இதுக்கான இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகிட்ருக்கு, நமக்கு என்குயரிஸ் வருது, ப்ரொடக்ஷனுமே இப்போ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளால் ஈஸியாக நம்ம வந்து டெலிவரி கொடுக்க முடியும். எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டரே வந்து நம்ம கொடிஷாவில் தான் வந்து லான்ச்சே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்குது எத்தனை ஆர்டர்ஸ் வந்து புக் ஆகிருக்கு? இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போதே தெரியும் இதில் வந்து சேல்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா இதுக்கான வாண்டட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்றத நம்ம இதை வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு R&D ஃபேஸ் இருக்கும்போதே தெரியும். அது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ரெகுலராக என்குயரிஸ் வர்றதுனால அப்போ நம்ம இந்த நம்பருக்கு கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ நாளில் வந்து டெலிவரி வந்து கொடுக்க முடியுன்றது அவங்களே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் நினச்சதை விட அதிகமாக எங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு. அடுத்தபடி இப்போ எம்டிஎம் 5D அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சாஃப் கட்டர் வந்து தயாரித்து கொடுத்துருக்கோம். எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதில் மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாமல் இல்லை, நமக்கு வந்து இந்த பேரிங்கில் வந்து நம்ம ஆயிலோ கிரீஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, அது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணால் போதும், கன் வச்சு நம்ம அது பண்ணாலே போதும். ஸோ இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வந்து இது கிடையாது. அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்? அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட 1 ton per hour வந்து நம்ம இது பண்ணுறோம். இதோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி, அப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ரெண்டாவது, ஓவர் ஃபீடிங் பண்ணாலுமே இது ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நிறைய ஓவர் ஃபீடிங் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ கால்குலேட் பண்ணும்போது அவுட்புட் கம்மியாயிடும். அப்போ கரெக்டான அளவை நம்ம கன்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதில் அவுட்புட் எப்படி இருக்கும்? அப்போ ரெண்டாவது, இது வந்து சாஃப் கட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தண்டை வெட்டணும் அப்படின்றது தான் பர்பஸ். ஏன்னா எந்த ஒரு கால்நடையுமே வந்து இலையை வந்து சாப்பிடாமல் விடாது, இலையை சாப்பிட்றோம் தண்டை தான் வேஸ்ட் பண்ணும். அப்போ இலையை வெட்டுறது அப்படின்றது அது ஒரு சாஃப் கட்டருக்கு தேவையில்லாத வேலை, அதனால் நமக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும் பவரும் வேஸ்ட் ஆகும். அப்போ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து இலையை வந்து வெட்டாது, தண்டை மட்டும் சரியான அளவில் வெட்டும். அப்போ நம்ம நார்மல் சாஃப் கட்டரில் நம்ம இலையும் வெட்டும்போது அதுக்கான டைமும் ஜாஸ்தியாகுது, பவரும் வந்து அதுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் இதில் அவாய்ட் பண்ணுறதுனால இது வந்து நம்மளோட எஃபிஷியன்சியும் அவுட்புட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இதில் ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா வந்து இதோட பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு 30 மாடு 50 மாடு வச்சு நம்ம பண்ணுறவங்களுக்குமே கிட்டத்தட்ட 2 hours நம்ம பண்ணாலுமே வந்து ஒரு அதிகபட்சமாக 2-3 units அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு 6-6 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு 20 ரூபாயில் முடிஞ்சிடும். இதே நீங்கள் 5 HP இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 1 hour நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 5 units to 10 units வரும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இது வரும்.
இந்திய பாகுபலியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த கியர் சிஸ்டம்லாம் இல்லாமல் பவர் வந்து லாஸ் ஆகாமல் டைரெக்டாக பிளேட்ஸ்க்கு எப்படி கொடுக்கணுன்றதையும் வந்து ஆர்என்டி பண்ணி அதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து அந்த பிளேடோட ஷார்ப்னஸும் பிளேடு வந்து நம்ம டாப் கிரேடு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து தேயாது, இதுவும் லைஃப் வரும். அதனால் அந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த எஃபிஷியன்சியை வந்து நம்ம கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து நம்ம 1.5 HP மோட்டர் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா 1 HP மோட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோடு வாங்குற மாதிரி இருக்கிறதுனால 1.5 HP கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் லோ வோல்டேஜ் ஒரு 190-200 இருந்தாலுமே, நார்மலாக 220 இருக்கணும், பட் 190 வரைக்குமே இது கம்ஃபர்டபுளாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓடக்கூடிய அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாரும் எதுக்காக MDM பாகுபலி சாஃப்ட் கட்டர் MDM-ல வந்து வாங்கணும்? ஏன்னா MDM-ல வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம், நிறைய இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஃபீல்ட் டெஸ்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று வந்து லான்ச் பண்ணோம், ஒரு கம்மியான விலையில் ஒன்று லான்ச் பண்ணோம், மார்க்கெட்டை கேப்சர் பண்ணோன்னு இல்லாமல் ஸோ ப்ராப்பராக எல்லாமே டெஸ்ட் பண்ணி அது எல்லாமே ஓகே பண்ணி ஃபீல்ட் டெஸ்டிங் அப்ரூவல்லாம் வாங்கிட்டு பண்ணுறோம். ப்ளஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து நமக்கு ரீஜன் வைஸ் வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் அட்டன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதை ரியல் வாரண்டியாக ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னா சும்மா வாயளவில் இல்லாமல் ரியலாகவே ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மோட்டர் அளவுலையும் இந்த தடவை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல வகையில் வந்து அந்த பிராண்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வகையில் ஒரு நேமும் ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணணுமோ அந்த பிராண்டு அப்படின்றத வந்து இங்கே வந்து நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம், அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மியான விலையில் நிறையா சாஃப் கட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்மளும் போடுறோம். அப்போ நான் என்னென்னா MDM-ல வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன பார்க்கணுன்னா இப்போது நிறைய நம்மளும் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்னா யாராலையுமே வந்து இந்த சின்ன கட்டிங் அப்படின்றது ஒரு வந்து நமக்கு 1/2 inch to 1 inch கட்டிங் அப்படின்றது யாருமே சக்ஸஸ் பண்ணலை. அப்போது நீங்கள் வந்து யாராவது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு சாஃப் கட்டரை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கட்டிங் சைஸு அதுக்கான ப்ரூஃபை வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கட்டிங் சைஸ் வந்து அவங்களால அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா இதுதான் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதை அச்சீவ் பண்ணது நிறைய நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது அவுட்புட்டு, அப்போ எந்த அளவுக்கு அது அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி தான் அதை வந்து சூஸ் பண்ணும். ஸோ இப்போ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக வாங்கினீங்க அப்படின்னா அப்போ அந்த மிஷினை யூஸே பண்ணாமல் வந்து நமக்கு டோட்டல் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பெட் சூஸ் பண்ணுங்கள். இதை வந்து எளிதாக வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸாலே வந்து உபயோகப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக புல்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் இந்த மாதிரி கம்மியான விலை சாஃப் கட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குதா, அப்போ ஒரு வீடியோ வந்து வாங்குங்க, நம்மக்கிட்டேயும் வீடியோ வாங்குங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் செக் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இழுக்குதா அப்படின்றத செக் பண்ணும், கட்டிங் சைஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணும். அதாவது தண்டு வந்து சரியான அளவில் வெட்டலை அப்படின்னு நிறைய வேஸ்டேஜ் ஆயிரும், அப்போ சாஃப் கட்டரோட பர்பஸே சால்வ் ஆகாது. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இழுக்குது அப்படின்றதுனால நம்ம லேடிஸோ யார் வேணாலும் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். விலை என்ன? கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், மற்ற ஏதோ தகவல் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். விலை மற்றும் இது ஆப்ரேஷன்ஸ் பற்றி எந்த தகவல்னாலும் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது எப்போ டெலிவரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.